கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நடிகர் ஷாருக் கான் மகனை கைது செய்த விவகாரத்தில் அதிரடி காட்டியவர் மும்பை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி சமீர் வெங்கடே. போதைப்பொருள் மாஃபியாக்களும் அவர்களுடன் தொடர்புடைய பாலிவுட் புள்ளிகளுக்கும் சிம்ம சுப்பனமாக மாஸ்க் காட்டி வரும் சமீர் வெங்கடே பற்றி சற்று விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியான் கான் கைது பாலிவுடில் புதிய புயலை கிளப்பி இருக்கிறது. போதைப்பொருள் வழக்கில் சிக்கியுள்ள பலரும் இந்த கைது நடவடிக்கையால் உறைந்து போயிருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது பாலிவுட் வட்டாரங்களில் பெரிய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கிறது. இவற்றிற்கு முதன்மை காரணம் ஆரியான் கான் கைது. இந்த விவகாரத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படும் பெயர் சமீர் வெங்கடே. தற்போது பாலிவுட் திரையுலகில் போதை நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஆண்டு திரைப்பட நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரணத்திலிருந்தே பாலிவுட்டின் கருப்பு பக்கங்கள் குறித்து அவ்வப்போது செய்திகள் வெளியாகி வருகின்றன. அப்போதெல்லாம் தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்துவிடும் பெயரும் சமீர் வெங்கடே தான். சமீர் வெங்கடே போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் அதாவது NCB மும்பை மண்டல இயக்குனர். கடந்த ஆண்டு சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரணத்திற்கு பிறகு பாலிவுட்டில் நிலவி வரும் போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதில் சமீரும் அவரது குழுவினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குழுதான் சமீபத்தில் மும்பை வட்டாரங்களில் பாலிவுட்டை குறிவைத்து நடத்திய ரெய்டுகளுக்கு முதன்மையான காரணம். சுஷாந்த் சிங் ராஜ்புத் வழக்கு தொடர்பாக சமீரின் குழு பல பாலிவுட் நடிகர்கள் மற்றும் சக்தி வாய்ந்த ஆளுமைகளை விசாரணை வளையத்தில் கொண்டு வந்தது. இதே சமீர் தான் நடிகர் சுஷாந்த் மரண வழக்கில் அவரின் காதலி நடிகை ரியா சக்கரவர்த்திக்கு தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்தனர். அப்போது இருந்தே லைம்லைட்டில் இருந்தவர் சமீர் வெங்கடே. இப்போது ஆரியான் கான் கைதிற்கு பிறகு எல்லா செய்தி தொலைக்காட்சிகளிலும் தலைப்பு செய்திகள் இடம் பிடித்திருக்கிறார். 40 வயதான சமீர் வெங்கடே 2008 வருவாய் சேவை அதிகாரியாக ஆரம்பித்தார். இவர் தனது முதல் பணியாக மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரியாக இணைந்தார். 2008 முதல் 2020 வரை சமீர் வெங்கடே விமான புலனாய்வு பிரிவின் துணை ஆணையர், தேசிய புலனாய்வு அமைப்பின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் இணை ஆணையர் என தொடர்ந்து தற்பொழுது போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் மும்பை மண்டல இயக்குநர் என பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வருகிறார். கடமையில் நேர்மை மிகுந்த அதிகாரியாக IRS வட்டாரத்தில் அறியப்படும் சமீர் வெங்கடே வருவாய் அதிகாரியாக இதுவரை 2000 மேற்பட்ட VIP-கள் மீது வரி செலுத்தாததற்காக வழக்கு பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரியாக பணியாற்றிய போது நிறைய எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கிறார். காரணம், வெளிநாடுகளில் இருந்து சுங்க வரி செலுத்தாமல் பொருட்களை வெளிநாட்டு கரன்சியை கொண்டு வரும் VIP-கள் மீது அதிரடியாக நடவடிக்கை எடுத்ததுதான். இதற்கு ஒரு உதாரணம், 2013 பிரபல பாப் பாடகர் மிகா சிங்கை மும்பை விமான நிலையத்தில் வெளிநாட்டு கரன்சிகளுடன் பிடித்தார் சமீர். இதே போல ICCC 2011 கிரிக்கெட் உலகக்கோப்பையை விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தம் செய்தார். தங்கத்தால் ஆன உலகக்கோப்பைக்கு மும்பை விமான நிலையத்தில் சுங்க கட்டணம் செலுத்தப்படாமல் கொண்டுவரப்பட்டதால் அதனை அதிரடியாக தடுத்து நிறுத்தி சுங்க கட்டணம் செலுத்திய பிறகு விடுவித்தார். சுங்கத்துறையில் பணியாற்றும் பொழுது ராம்கோபால் வர்மா மற்றும் அனுராக் காஷ்யப் உட்பட பல பிரபலங்களை விமான நிலையம் மூலம் கொண்டு வந்த பொருட்களுக்கு சமீர் அனுமதி மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சில ஆண்டுகளுக்கு முன்புதான் சமீர் வெங்கடே போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் இணைந்தார். சேர்ந்த 2 சமீர் தலைமையிலான குழு 17,000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றியிருக்கிறது. மேலும் போதைப் பொருள் சப்ளையர்கள் 50 மேற்பட்டவர்களையும் கைது செய்துள்ளது இவரின் குழு. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு இவர் பதவியில் இருக்கும்போது சுஷாந்த் சிங் வழக்கு இவரிடம் வந்தது. இந்த வழக்குக்கு பிறகு பாலிவுட்டை சுற்றி இயங்கும் போதைப் பொருள் மாஃபியாவை இலக்காக கொண்டு சமீரின் குழு செயல்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கைகளுக்காக சமீர் மற்றும் அவரின் குழுவினர் கடந்த நவம்பரில் மும்பை கோரேகாவில் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்டனர். ஒரு பிரபல போதைப் பொருள் விற்பனையாளரை கைது செய்ய அவர் அங்கு சென்றபோது அவரை சுமார் 60 தாக்கினர். இந்த சம்பவத்திற்கு பிறகு முழு வீச்சில் போதைப் பொருள் விற்பனை கட்டுப்படுத்த முயன்று வருகிறார் சமீர் வெங்கடே. பாலிவுட்டை மையம் கொண்டு செயல்பட்டு வரும் சமீருக்கு பாலிவுட் இண்டஸ்ட்ரியுடன் ஒரு தொடர்பும் இருக்கிறது. அது அவரின் மனைவி. பாலிவுட் சினிமாவின் மிக தீவிரமான ரசிகரான சமீர் கரம் பிடித்திருப்பதும் ஒரு பாலிவுட் நடிகையை தான். அஜய் தேவ்கன் நடிப்பில் 2003 வெளியான கங்காஜல் திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் நடிகையாக அறிமுகமான கிராந்தி ரெட்கரை தான் சமீர் வெங்கடே மனமுடித்திருக்கிறார். பாலிவுட் தொழில்துறையின் மீது தனிப்பட்ட வெறுப்பு இல்லை என்றாலும் நேர்மையான அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார். இதனால் போதைப் பொருள் மாஃபியாவுடன் தொடர்புள்ள பாலிவுட்டில் ரியல் ஹீரோக்களை பயமுறுத்தும் ஒரு உண்மையான ஹீரோவாக அங்கே வலம் வருகிறார். வரி ஏய்ப்பவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மும்பை வட்டாரங்களில் அறியப்படும் நபராகி இருக்கிறார் சமீர் வெங்கடே. தற்போது ஷாருக் கானின் மகன் ஆரியான் கானின் கைதை தொடர்ந்து சமீர் வெங்கடேவை பாலிவுட் திரையுலகம் அச்சத்துடன் தான் பார்த்து வருகிறது. வெகு விரைவில் சில முன்னணி நட்சத்திரங்களும் திரைத்துறையை சார்ந்த முக்கிய நபர்களும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.